தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, ரெண்டு நாளில் பாஸ்போர்ட் எப்படி வாங்குறது போன்ற முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது போன்ற ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நாலு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி, உங்களுடைய அட்ரஸ், இந்த நாலுமே ப்ரூஃபில் சரியாக இருக்குதான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், உங்களுடைய ஃபாதர் நேம் ரெண்டுமே ஏதாவது ரெண்டு ப்ரூஃபில் சரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு ஐடி ப்ரூஃப்லையும் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க, அதையும் வெரிஃபை பண்ணுவாங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்றதை பார்க்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இதில் ஏதாவது ரெண்டு ப்ரூஃபில் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் சரியாக இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் அல்லது டிசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய அட்ரஸ் சொந்த ஊரில் இருக்கும், ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறது வேறு மாவட்டத்தில், வேறு ஊரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த ஊரில் ஒர்க் பண்ணுறதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. டெம்பரவரி அட்ரஸுக்கு ஆதாரமாக உங்களுடைய ஆஃபீஸ் ஐடி கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் உங்கள் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாத பட்சத்தில் லோக்கல் விஏஓ அல்லது ஆர்ஐ கிட்ட நீங்கள் தற்காலிகமாக இந்த அட்ரஸில் தான் தங்கியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு இங்கிலீஷில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. நாலு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி நாலு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ரூஃபில் ஏதாவது ரெண்டு ப்ரூஃப் சரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது தவறு இருந்தால் உடனே அதை சரி செஞ்சு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் மத்திய அரசு அல்லது மாநில அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனம், இந்த துறைகளில் அரசு ஊழியர்களாக, அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாரமாக ஐடி கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஐடி கார்டில் உங்களுடைய எம்ப்ளாயி நம்பர் அல்லது உங்களுடைய ஐடி கார்டு நம்பர் அல்லது உங்களுடைய சிபிஎஸ் நம்பர் அல்லது ஜிபிஎஃப் நம்பர் இது இருக்கிற மாதிரி ஐடி கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அனக்சர் ஏ, அனக்சர் ஜி, அனக்சர் ஹெச் அப்படின்னு மூணு ஃபார்ம் இருக்குது. அந்த மூணு ஃபார்மையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டோடைய கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த அனெக்சர் ஃபார்ம் பாஸ்போர்ட் வெப்சைட்லேயே இருக்குது. வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். பாஸ்போர்ட் சம்மந்தமாக ஒரு சில டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போவீங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு எந்த தேதியில் போகிறோன்ற அப்பாயின்மெண்ட் டேட் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்பாயின்மெண்ட் டேட் அன்றைக்கி நம்மளால் போக முடியலனா ரீஷெட்யூல் மூலயமா இன்னொரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் போகலாம். இது போல் மூணு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. மறுபடியும் பாஸ்போர்ட்டுக்கு ரீஅப்ளை பண்ணுற போல தான் இருக்கும். 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுடைய அப்பா அல்லது அம்மா கண்டிப்பாக இருக்கணும். சப்போஸ் அவங்களுடைய அப்பா அம்மா வெளிநாடுகளில் இருந்தாங்கன்னா அவங்க கார்டியன் அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுடைய பாஸ்போர்ட் ஐடி ப்ரூஃப், அவங்க வெளிநாட்டில் தங்கியிருக்கிறதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே கேட்பாங்க. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அனெக்சர் சி, அனெக்சர் டி ரெண்டு ஃபார்ம் இருக்குது. இதை அவங்க பேரண்ட்ஸ் ஃபில் பண்ணி சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் பாஸ்போர்ட்டுக்கு 1500 பே பண்ணுவீங்க. தட்கல் பாஸ்போர்ட்டுக்கு 5000 பே பண்ணுவீங்க. ஒன்ஸ் இந்த அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த அமௌண்ட்டை ரிட்டனாக வாங்க முடியாது. அதனால் அப்ளை பண்ணும்போது கவனமாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் உங்களுக்கு பாஸ்போர்ட் 2 நாளில் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சு 1 வீக்குள்ளே போலீஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும். போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், கேஸ் பில் அல்லது இபி பில் இது எல்லாமே கேட்பாங்க. அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்லைனில் பாஸ்போர்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் டன் அப்படின்னு வந்திருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாஸ்போர்ட் மூலமா வெளிநாடுகளுக்கு நீங்கள் பயணம் பண்ணலாம். மேலே சொன்ன ப்ரூஃப் எல்லாமே ஒரிஜினல் தான் இருக்கணும். கலர் ஜெராக்ஸோ டூப்ளிகேட்டோ இருக்கக்கூடாது. இந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் ஸ்கேனர் அல்லது ப்ளே ஸ்டோரில் கேம் ஸ்கேனர் ஒன்று ஆப் இருக்குது, அதன் மூலயமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் இ சேவா அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. நிறைய போலி வெப்சைட் இருக்குது, அதனால் passport.government.in கவர்மெண்ட்டோடைய வெப்சைட்டாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டாஸை என்டர் பண்ணிக்கோங்க. கோவிட் சம்மந்தமாக சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்டாஃப் மற்றும் 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு ஃபார்ம்ஸ் அண்டு அஃபிடிவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய அனெக்சர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு அனெக்சர்
சி அனெக்சர் டி கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா அனெக்சர் ஏ அனெக்சர் ஜி அனெக்சர் ஹெச் இந்த ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சைன் வாங்கி வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளூ கலரில் அனெக்சர் ஏ அனெக்சர் ஜி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எகெயின் ஹோம் பேஜில் நாலு ஆப்ஷன் இருக்கும், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், எக்ஸிஸ்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி, உங்களுடைய பாஸ்போர்ட் ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு இப்போ தான் வரீங்கன்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க க்ரீன் கலரில் உள்ள எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நியூ யூசர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற பார்க்கலாம். பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அதில் சென்னைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிவன் நேமில் உங்கள் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபுல் நேமை அதில் டைப் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் ஸ்டார் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும், அதனால் சர் நேமை ஃபில் பண்ண தேவையில்லை. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயில் ஐடி சரியாக என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆகும். ஸோ இமெயில் ஐடி கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் வெப்சைட்டுக்கு லாகின் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் ஐடியும் யூசர் ஐடியும் சேமாக இருக்கணும்னா எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 8 லெட்டர்ஸ் இருக்கணும், அதில் ஒரு லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், நம்பர்ஸ் ஒன்று இருக்கணும், சிம்பிள்ஸ் ஒன்று இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஹிண்ட் கொஷினில் உங்களுக்கு பிடிச்ச கொஷினை சூஸ் பண்ணி அதுக்கான ஹிண்ட் ஆன்சரில் உங்களுக்கு நல்லா ஞாபகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஆன்சரை டைப் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஏதாவது மறந்துருச்சுன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கடைசியாக கேப்சாவை கரெக்டாக கேபிட்டலில் என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் ஆகும். இப்போது மெயில் ஐடிக்கு போய் நம்மளுடைய பாஸ்போர்ட் வெப்சைட்லேருந்து வந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ளூ கலரில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணதும் பாஸ்போர்ட் வெப்சைட்டில் உங்களுடைய யூசர் ஐடி கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். உங்களுடைய யூசர் ஐடி அல்லது மெயில் ஐடியை என்டர் பண்ணி சப்மிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் ஆகிடும். யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் கொடுத்து ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷனில் க்ரீன் கலரில் எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூசர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி கண்டினியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் பாஸ்வேர்டை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சாவில் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்து லாகின் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகன் ஹோம் அது கீழே அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரீ இஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்டர்னேட்டிவ் 1 அதில் ப்ளூ கலரில் உள்ள கிளிக் ஹியர் டு ஃபில் தி அப்ளிகேஷன் ஃப்ரம் ஆன்லைன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டில் உங்கள் மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 9 ஸ்டேஜஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் அந்த 9 ஸ்டேஜஸும் உங்களுக்கு இருக்கும். பாஸ்போர்ட் டைப், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், அதுபோல் செல்ஃப் டிக்ளரேஷன் வரைக்கும் 9 ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பாஸ்போர்ட் டைப், அதில் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட், ரீ இஷ்யூ பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். நம்ம ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் ஆஃப் அப்ளிகேஷனில் நார்மலா தட்கலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலுக்கும் தட்கலுக்கும் என்ன வித்தியாசம்னா, நார்மல்னா 10 நாளைக்குள்ளே அப்பாயின்மெண்ட் டேட் கிடைக்கும், தட்கல்னா 2 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் கிடைச்சிரும். டைப் ஆஃப் பாஸ்போர்ட் புக்லெட்ஸில் 36 பேஜஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஃபாரின் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா 60 பேஜஸை கிளிக் பண்ணிக்கோங்க. 60 பேஜஸ்க்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் ஸ்டார் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும், அதனால் உங்கள் நேமை ஐடி ப்ரூஃபில் உள்ளது போல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஜெண்டரில் ஆண், பெண், திருநங்கை அதில் எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு நேம் இருந்ததுன்னா அதர் நேம்ஸில் எஸ்என் கொடுத்து அந்த நேமை என்டர் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் கெசட்டில் நேம் சேஞ்ச் பண்ணி ஆர்டர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா எஸ்என் கொடுங்க. ஒரே நேம் உள்ளவங்க நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சேஞ்ச் டிவர் நேமில் உங்கள் நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்என் கொடுங்க. சேஞ்ச் பண்ணலைன்னா நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெண்டு ஐடி ப்ரூஃபில் எதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் சரியாக இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை சரியாக என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து
இஸ் யுவர் பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியா, அதில் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் பர்த், அதில் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரை டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டில் தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டில் உங்கள் மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் திருமண நிலையில் சிங்கிளாக மேரிடான்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பை, அதில் பர்த்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு ஓட்டர் ஐடி உங்கள் கிட்டே இருந்தால் அந்த பாக்ஸை ஃபில் பண்ணுங்கள். பேன் கார்டு ஓட்டர் ஐடி இது இல்லைன்னா அந்த பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்கள் எந்த துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள். ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு அனெக்சர் ஹெச், அனெக்சர் ஜி, அனெக்சர் ஏ இந்த மூணு ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் உங்கள் கெசட்டட் ஆஃபீஸ்கிட்ட சைன் வாங்கி வச்சுருக்கணும். உங்கள் பேரண்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, அதில் அவங்களுடைய நேமை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் எபோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்கலைன்னா செவன்த் அண்டு லெஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்ளிகன்ட் எலிஜிபிள் ஃபார் நான் ஈசிஆர் கேட்டகரி. நான் ஈசிஆர் கேட்டகரினா என்ன, ஈசிஆர் கேட்டகரினா என்னன்றதை பார்க்கலாம். ஈசிஆர்னால் எமிக்ரேஷன் செக் ரெக்குயர்டு, அதாவது டென்த்து ஃபெயிலு அதுக்கு குறைவாக படித்தவங்க, படிக்காதவங்க இவங்க எல்லாம் ஈசிஆர் கேட்டகரியில் வருவாங்க. இந்த ஈசிஆர் கேட்டகரியில் உள்ளவங்க நான் ஈசிஆர் கேட்டகரி ஆப்ஷனில் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டென்த்து பாஸ் அதுக்கு மேலே படித்தவங்க நான் ஈசிஆர் கேட்டகரியில் வருவாங்க. அவங்க நான் ஈசிஆர் கேட்டகரிக்கு எலிஜிபிள், ஸோ நான் ஈசிஆர் கேட்டகரியில் எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியன் கவர்மெண்ட் எதுக்கு ஈசிஆர் நான் ஈசிஆர் கேட்டகரின்னு பிரிச்சிருக்குதுன்னா, வெளிநாட்டுக்கு வேலை தேடி போகிறவங்க உங்களை கொத்தடிமைகளாக பயன்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் உங்களுடைய சேஃப்டிக்காக இந்த ஈசிஆர் கேட்டகரியை வச்சுருக்காங்க. இதனால் உங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அடுத்ததாக விசிபிள் மார்க், உங்களுடைய அங்க அடையாளங்களை என்டர் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஐ அக்ரி அந்த ஆப்ஷனில் எஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷனுடைய செகண்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். அப்ளிகேஷனை சேவ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் அப்புறமா செகண்ட் ஸ்டேஜுக்கு போய் அப்ளை பண்ணலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செகண்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். அடுத்த ஸ்டேஜில் உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. சர்நேமில் உங்களுடைய ஃபாதருடைய இனிஷியல் என்டர் பண்ணிக்கோங்க. மதர்ஸ் நேமில் உங்கள் மதருடைய நேம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத சரியாக என்டர் பண்ணிக்கோங்க. சர்நேமில் உங்கள் மதர் நேமுடைய இனிஷியல் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் ஸ்பௌஸ் நேமில் உங்களுடைய ஒய்ஃப் அல்லது உங்கள் ஹஸ்பண்ட் நேமை என்டர் பண்ணிவிட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் அல்லது நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். ப்ரீவியஸ் ஸ்டேஜில் ஏதாவது எடிட் பண்ணணும்னா ப்ரிவ்யூ அதை கொடுத்துக்கிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ், உங்களுடைய டெம்பரவரி அட்ரஸ் இது ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் பர்மனன்ட் அட்ரஸ் அவுட் ஆஃப் இந்தியா, அதில் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் நம்பர் ஸ்ட்ரீட் நேமில் உங்களுடைய டெம்பரவரி அட்ரஸ் அதை என்டர் பண்ணிவிட்டு உங்கள் பர்மனன்ட் அல்லது டெம்பரவரி வில்லேஜ் நேம், டிஸ்ட்ரிக்கு, போலீஸ் ஸ்டேஷன், பின் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் அட்ரஸ் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பர்மனன்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் எஸ்ன்ற ஆப்ஷன் கொடுங்க, இல்லைனா நோன்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸை கீழே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். மேலே டெம்பரவரி அட்ரஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், கீழே பர்மனன்ட் அட்ரஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே சேமாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியூரில் தங்கியிருக்கிறவங்களுக்கும் வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கும் மட்டும்தான் இந்த ரெண்டு அட்ரஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்க எல்லாம் ஒரே அட்ரஸ் ஃபில் பண்ணால் போதும். எல்லாத்தையும் நீங்கள் சரியாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். இந்த ஸ்டேஜில் எமர்ஜென்சி காண்டாக்ட் அப்படின்ட்டு வரும். இதில் உங்கள் பேரண்ட்ஸ் நேம், பேரண்ட்ஸ் மொபைல் நம்பர் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஐடி ஃபில் பண்ண தேவையில்லை. இதில் டெலிஃபோன் நம்பர் இருந்தால் ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்து நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இதில் ஐடென்டிஃபை சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட் ஒனில் ஹோல்டு எனி ஐடென்டிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதில் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுடைய ஐடென்டிஃபை சர்டிஃபிகேட்டை நிறுத்தி வச்சுருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் பாஸ்போர்ட், அதாவது இதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எஸ்ன் கொடுங்க, இல்லைன்னா டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியாக இருக்க கொஸ்டின், நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணலைன்னா எஸ்ன் கொடுங்க. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்ன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் என்ன ரீசன்காக
இஷ்யூ பண்ணலன்னு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அதர் டீட்டெயில்ஸ், இந்த ஸ்டேஜில் உங்கள் மேலே கோர்ட்டு கேஸ் இருக்கா, கிரிமினல் கேஸ் உங்கள் மேலே ஏதாவது ஃபைல் பண்ணியிருக்காங்களா, ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருந்தாங்களா, அதில் ஏதாவது தண்டனை வழங்கப்பட்டிருந்தா, இதுக்கு முன்னாடி உங்கள் பாஸ்போர்ட் எதுக்காவது நிறுத்தி வச்சுருக்காங்களா, இது போல் ஒன் பை ஒன்னாக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ எல்லாத்துலேயுமே நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியாக நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அடுத்ததாக செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜ், இந்த பேஜை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சரை ஆட் பண்ணி இதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜுக்கு போயிடலாம். இது 9th ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது பேமெண்ட் பேஜ் தான். இந்த பேஜில் உங்களுடைய பர்த்துக்கான ப்ரூஃப் என்ன இருக்குன்றத கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஐடி ப்ரூஃபை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எந்த ஐடி ப்ரூஃபில் கரெக்டாக இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃபை இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 9 ஸ்டேஜில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ்போர்ட் வெரிஃபை பண்ணுற அன்னைக்கு உங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம். அடுத்தது எஸ்என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கடைசியாக ஐ அக்ரி அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார்ம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். லாஸ்ட் ஸ்டேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆனதுக்கப்புறம் அமௌண்ட் பே பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது இந்த ஸ்டேஜ் வரும். அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் நிறையா ஐடி ப்ரூஃப்லாம் இருக்கும். உங்கள்கிட்ட என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணும்போது ஒரிஜினல் மட்டும்தான் அப்லோட் பண்ணும், ஜெராக்ஸை வச்சு அப்லோட் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் அப்லோட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஏதாவது அப்லோட் பண்ணாத விட்டுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அவங்களே உங்கள்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. டாக்குமெண்ட் அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. சைடில் வியூ சேவ்டு அப்ளிகேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சேவ் பண்ண டீட்டெயில்ஸ் காட்டும். அதில் செலக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பேமெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பே அண்டு ஷெட்யூல்டு அப்பாயின்மெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டுக்கு 1500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, டெபிட் கார்டு, ஆன்லைன் பேங்கிங் இது மூலயமா கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் திருப்பியும் ரிட்டன் வாங்க முடியாது. அதர் பேமெண்ட்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் ஷோவாகும், அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கடைசியாக நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் உள்ள ஊரில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் அவைலபிலிட்டி இருந்தால் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் என்கொயரிக்கு அந்த டேட்டில் நீங்கள் போகலாம். POSPK அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா, அதான் அதுக்கு மீனிங். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான பாஸ்போர்ட்கான என்கொயரி அங்கே தான் நடக்கும். கடைசியாக கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்பாயின்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், அதில் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரெட் கலரில் உள்ளது அப்பாயின்மெண்ட் டேட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆனது. ஸோ க்ரீன் கலரில் உள்ள ஏதாவது ஒரு டேட்டை நீங்கள் அப்பாயின்மெண்ட் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்க வேண்டியதான். எகெயின் ஹோம் பேஜில் வியூ அண்ட் சப்மிட்டட் அப்ளிகேஷன், அதில் அப்ளிகேஷனில் உங்களுடைய அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் என்கொயரிக்கு போகும்போது அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாஸ்போர்ட் என்கொயரி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைல் நம்பர் உங்கள் மொபைலுக்கு SMS மூலமா வரும். ஹோம் பேஜில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் ஃபைல் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சென்னையில் உள்ள பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் லொக்கேஷனுக்கு வர்றதுக்கு 15 days ஆகுன்ற டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். மேக்ஸிமம் உங்களுக்கு 2 days உங்கள் வீட்டுக்கு பாஸ்போர்ட் ரீச் ஆகிடும். பாஸ்போர்ட் என்கொயரி முடிஞ்சு 1 weekல் உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரோடு மூலமாகவும், ஷிப் மூலமாகவும், ஃப்ளைட் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வே2தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.